தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது இந்த மாதம் ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம பொது தமிழ் பாடம் தொடங்க இருக்கிறோங்க. இணைய வழி வகுப்பு நம்ம தொடங்க இருக்கிறோம். தரமான மெட்டீரியல், பகுதி பகுதியாக சிறப்பான முறையில் தேர்வு, தினந்தோறும் வகுப்புகள், இது அனைத்தும் தொடர்ந்து நடைபெறுங்க. கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு வெற்றிக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளலாங்க. அடுத்து இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற பகுதி என்னன்னாங்க, திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலிருந்து ஒரு அருமையான இரண்டு பாடல்களை பார்க்கலாங்க. மிக தெளிவாக சுருக்கமாக நம்ம சொல்கிறோம். இந்த காணொளியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த பாடல்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறாருங்க திருமூலர். சரி, பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாங்க. சரிங்க, இப்போ இறைவன் நம்ம திருமூலரை பொறுத்த வரைக்கும் உள்ளமே கோயிலுங்கிறார். இறைவன் இருக்கக்கூடிய கோயில் எது அப்படின்னா நம்ம மனசு தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த பாடல் அதை தான் சொல்லுதுங்க. நம்ம தேவையில்லாத வீணான சமய சடங்குகள், சாத்திரங்கள் காட்டக்கூடிய வீணான சமய சடங்குகளை, வீண் பெருமை பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறாரு. அதையெல்லாம் விட்டுட்டு வேறு வேறு எவ்வளோ சிந்தனையில் நம்ம மனசை அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நொடி பொழுதாவது, ஒரு கன நேரம், ஒரு நொடி பொழுதாவது இந்த மனசை திசை திருப்பி நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை காண முயற்சி செய்யுங்க. வெளியில் இல்லை இறைவன், நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்காரு, உள்ளத்தில் இருக்காரு. அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை ஒரு நொடி பொழுதாவது திருப்பி நீங்கள் பார்க்க முயற்சி செய்யுங்க. அப்படி நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்படி காண்பவர்கள் உள்ளத்தில் இறைவன் எப்படி தெரியுமா இருப்பாங்க, எப்படி பதிந்திருப்பான்னு சொல்கிறாரு பாருங்க. பசுமரத்தாணி போல், இந்த வாக்கியத்தை வந்து நம்ம பாடநூல்கள்லாம் பார்த்துருப்போம். இதை கொடுத்து இதை சொற்றொடரில் அமைத்து எழுதுகன்னெலாம் கேட்பாங்க. அந்த பச்சை மரத்தில் அடித்த ஆணி இவ்வளோ வேகமாக ரொம்ப எளிதாக என்ன ஆயிரும்னா உள்ளே பதிஞ்சிரும். அந்த மாதிரி பச்சை மரத்தில் அடித்த ஆணி வேகமாக உள்ளே சென்று பதிந்து விடுவதைப் போல இறைவன் அருட்காட்சி அழியாது ஆழ பதிந்து விடும் நம் மனதில். இதனால் நம்ம பிறவி துன்பத்துக்கு காரணமான இந்த வினைகளெல்லாம் விலகி ஓடி போகும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாங்க, அப்போ நம்ம சாத்திரங்கள் காட்டக்கூடிய வீணான சமய சடங்குகளை பேசி பேசி வீண் பெருமை பேசிகிட்டே இருக்கோம். இப்படி அப்படி இது செய்யணும், இப்படி வழிபடணும், இந்த மாதிரியே பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதெல்லாம் வீண் பெருமை. அதெல்லாம் விட்டுட்டு எதுவுமே வேண்டாங்க. இறைவனை வந்து வணங்குவதற்கு, இறைவனை நம் இறைவன் நம்மக்கிட்ட இறைவன் வசம் நம்ம ஆவதற்கு, இறைவனை நம்முள்ளே வரவழைப்பதற்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு நொடி பொழுது நம்ம மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இறை சிந்தனையை மட்டும் நம்ம உள்ளத்தில் உள்ளே கொண்டு வந்தால் போதும் அப்படிங்கிறாருங்க. இதுதான் இந்த பாடல் சொல்கிறதுங்க. சாத்திரம் ஓதும் சதுர்களை விட்டு நீர். சதுர் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறதுங்க, சதிர் தாங்க, வீண் பெருமை, வீண் பெருமை. சாத்திரம் ஓதும் சதுர்களை விட்டு நீர், மாத்திரை போது மறித்து உள்ளே நோக்குமின். மாத்திரை போதுன்னு ஒரு நொடி பொழுதாவது மறித்து திருப்பி இந்த நம்மளுடைய எண்ணங்களை உள்ள செலுத்துங்க. மாத்திரை போது மறித்து உள்ளே நோக்குமின், பார்த்தவர் பார்வை பசுமரத்தாணி போல். அப்படியே அந்த இறை பார்வை எப்படி இருக்குன்னா, பச்சை மரத்தில் ஆணி அடித்து வேகமாக உள்ளே சென்று பதிந்து விடுவதைப் போல இறைவன் அருட்காட்சி அழியாது ஆழப்பதியும். ஆர்த்த பிறவி அகல விட்டு ஓடுமே. இந்த வல்வினை, இந்த பிறவி துன்பத்துக்கு காரணமான இந்த வினைகள் எல்லாம் விலகி ஓடி போகும் அப்படின்னு சொல்கிறாருங்க. மறித்துனா மடக்கி திருப்பி அப்படின்னு அர்த்தங்க. ஆர்த்தனா கட்டி வைக்கப்பட்டுள்ள அப்படின்னு இந்த பிறவி விலகி ஓடிடும் அப்படிங்கிறாருங்க. இதே தான் நம்ம சிவவாக்கியரும் ஒரு பாடலில் அருமையாக சொல்லுவாருங்க. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ. மாத்திரை போதுமுளே அறிந்து நோக்க வல்லீரேல், சாத்திரப்பை நோய்களேது சத்தி முத்தி சித்தியே அப்படின்னு நம்ம சிவவாக்கியரும் இதே கருத்தை தான் சொல்லியிருப்பாருங்க. அடுத்த பாடல் பாருங்கள், ரொம்ப அருமையான பாடல். இறைவன் எங்கே இருக்கான் ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். இறைவன் எங்கே இருப்பான்,
கோயிலில் இருப்பாரா, குளத்தில் இருப்பாரா, காட்டில் இருப்பாரா, மேட்டில் இருப்பாரா, எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு அருமையான பதில் சொல்கிறார் திருமூலர். தீவினையாளர் தம் சென்னியில் உள்ளவன். தீவினைனா இங்கே நல்வினை தீவினை அது கிடையாதுங்க. தீயை வளர்த்து யாகம் செய்பவர்கள், தீயை வளர்த்து யாகம் செய்பவர்கள், அந்த அக்னியை மூண்டழச் செய்து யோகம் செய்பவர்கள், இப்படிப்பட்டவங்கக்கிட்ட இறைவன் எங்கே இருக்கானா, சென்னியில் உள்ளவன். சென்னின்னா தலைங்க, தலை உச்சியில் இருப்பாருங்களாம். பூவினையாளர் தம் பொற்பதி ஆனவன். சரிங்க, நம்ம வந்து இந்த யாகம் செய்யலை, அக்னி எழச் செய்யலை, யோகம்லாம் செய்யலைங்க. இந்த மன மலரே கோவிலாக அமைத்து அகப்பூசை செய்பவர்களுக்கு, இந்த மனசையே உள்ளத்தையே கோவிலாக வச்சு எப்பொழுதும் அகப்பூசை செய்து கொண்டே இருக்கிறவங்கள்கிட்ட இறைவன் எங்கே இருக்கானா, தம் பொற்பதி ஆனவன். அவர்கள் உள்ளத்தையே தான் இருக்கும் புண்ணியத்தலமாக கொள்பவன் இறைவன். இறைவனுடைய கோவில்னா எப்பொழுதும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம மலரால் அர்ச்சனை பண்ணலை, கோயிலுக்கு போகலை, அக்னி வளர்க்கலை, யோகம் செய்யலை, நித்திரையில் இருக்கலை, ஆனால் நம்ம எப்பொழுதுமே மனதில் இறைவனையே நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே தூய்மையான அந்த ஒரு நினைப்பு இருக்குது அப்படின்னா இறைவனுடைய கோவில் நம்மளுடைய மனசு தாங்க. அவர்கள் உள்ளத்தையே தான் இருக்கும் புண்ணியத்தலமாக, புண்ணிய ஸ்தலங்கள் நம்ம உலகத்தில் எங்கெங்கேயோ போகிறோங்க. ஆனால் மிகச்சிறந்த புண்ணிய ஸ்தலம் எதுனா தூய்மையான உள்ளம்தான், கண்டிப்பாக இறைவன் அங்கே தான் இருப்பார். அதை சொல்கிறாங்க. பாவினையாளர் தம் பாவகத்து உள்ளவன். பாவினையாளர் அப்படின்னாங்க, சரி எப்பொழுதும் இறைவனுடைய அந்த திருநாமங்கள் அடங்கிய இறைவனுடைய அருள், அவனுடைய புகழ் சொல்லக்கூடிய அந்த பாடல்களை, பாவினையால் அந்த தோத்திர பாடல்களை பாடி பரவக்கூடிய அன்பர்கள்கிட்ட இறைவன் எங்கே இருக்கான்னு தெரியுங்களா, அந்த பாட்டின் பொருளாக இருக்கின்றான் அப்படிங்கிறாருங்க. பாவினையாளர் தம் பாவகத்து உள்ளவன், மாவினையாளர் தம் மதியகத்து உள்ளானே. சரி, மாவினையாளர்னா மானா பெரிய, மாபெரும் செயலான தவயோகம் செய்கிறவங்க, அந்த தவயோகம் செய்பவர்கள் மதிமண்டலத்துள் இருக்கின்றவன் இறைவன். ஆக மொத்தம் இறைவன் எல்லாருக்கிட்டையும் இருக்காருன்னு சொல்ல வராருங்க நம்ம திருமூலர். நீங்கள் யோகம் செய்ய, எல்லோரும் யோகம் செய்ய முடியுமா? எல்லோரும் போய் காட்டில் உட்காந்து தவயோகம் செய்கிறாங்களா? இல்லை. எல்லோரும் அக்னி மூண்டழச் செய்து செய்கிறாங்களா? இல்லை. அப்போ அவங்கக்கிட்ட தான் இருப்பாங்களா இறைவனை? எல்லாருக்கிட்டையும் இருப்பான். நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், இறைவனை நம்ம தெளிந்த மனதோடு வேறு எதையும் நினைக்காமல் நல்ல உள்ளத்தோடு அவனை மட்டுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தாலே போதும், இறைவன் உரைகின்ற கோவில் நம்மளுடைய உள்ளம் அப்படின்னு சொல்கிறாருங்க. தீவினையாளர் தம் சென்னியில் உள்ளவன், பூவினையாளர் தம் பொற்பதியானவன், பாவினையாளர் தம் பாவகத்துள்ளவன், மாவினையாளர் தம் மதி அகத்து உள்ளானே அப்படின்னு சொல்கிறாருங்க. அருமையான பாடலுங்க. ரெண்டே ரெண்டு பாடல் தான் பார்த்தோம். இந்த ரெண்டு பாடலுமே நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் நம்ம மனசுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறதாங்க. கோபம், ஆசை, பொறாமை இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம தெளிந்த மனதோடு உண்மையான அன்போடு இறைவனை எப்பொழுதும் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தால் உலகத்திலே மிக அருமையான மிக புண்ணிய ஸ்தலம் எது அப்படின்னா நம்மளுடைய உள்ளம்தான். அதற்கு இணையான புண்ணிய ஸ்தலம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நம்ம திருமூலர் அவர்கள். இந்த இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பின்பற்றலாம். ஒரு அருமையான எளிமையான ஒரு விஷயந்தான். காசி போங்க, ராமேஸ்வரம் போங்க, இமயமலை போங்க, அங்கே இருக்கார் கடவுள், அங்கே போனால் பாவம் நீங்கும், இங்கே போனால் பாவம் நீங்கும் அப்படி இல்லைங்க. நம்ம மனது தூய்மையாக இருந்து இறைவனை உள்ளே வரவழைச்சாலே போதும், கண்டிப்பாக உள்ளே இருக்கிற இறைவனை நம்ம உணர்ந்தாலே போதும், நம்ம பாவம் நீங்கிடும், இந்த பிறவி அகன்றுவிடும், இந்த வல்வினைகள் ஓடிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர். கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.